தரம் பத்து மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக இன்று இலக்கிய நயம் பாடலை, தமிழ் இலக்கிய நயம் பாடல் ஒரு பாடமாக இருக்கிற மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு இனிது என்ற பாடலை பற்றி பார்க்க போகிறோம். தரம் பத்து மாணவர்களுக்குரிய இரண்டாம் தவணைக்குரிய பாடங்கள் இதுவும் ஒன்று. அடுத்தது பதினோராம் ஆண்டு மாணவர்கள் உங்களுக்கு இது ஒரு மீண்டும் ஒரு மீட்டலாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஆகவே இன்று நாங்கள் இதை பார்ப்போம். அதாவது இனிது என்று சொல்லப்படுகின்ற பாடம் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இனிது என்ற இந்த பாடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால் தெரியும், இது வந்து எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள என்ன இனிது என்பது எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கிடையிலான உறவு புரிந்துணர்வை பற்றி மிக அழகாக எடுத்து காட்டுகின்ற ஒரு பாடல் தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது கணவன் மனைவிக்கிடையிலான இல்லற பாங்கு கணவன் மனைவிக்கிடையிலான இல்லற பண்பாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே பார்க்க போகிறோம். கணவன் மனைவிக்கிடையிலான இல்லற பண்பாட்டினுடைய செழுமை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் இனிது என்ற பாடலினூடாக பார்க்க போகிறோம். இதில் வந்து எங்களுக்கு இரண்டு பாடல்கள் தந்திருக்கின்றார்கள். ஒன்று முளித்தயர் பிசைந்து என்ற பாடலும், அடுத்தது அமுதம் என்ற கவிதையும் தந்திருக்கிறார்கள். இதுக்குள்ள எங்களுக்கு இரண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோம், முளித்தயர் பிசைந்து என்ற அந்த பாடலும், அடுத்தது அமுதம் என்ற கவிதையும் தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். இந்த இரண்டும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய பாடங்கள் இனிதெனதுக்குள்ள உண்டு. அமுதம், அடுத்தது முளிர்த்தயிர் பிசைந்து என்ற இரண்டு பாடல்களின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் முதலாவது வந்து முளித்தயிர் பிசைந்து என்ற அந்த பாடலை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முளித்தயிர் பிசைந்து என்பது இது வந்து ஒரு சங்க பாடல்களில் ஒன்று, சங்க காலத்தில் தோன்றிய பாடல் தான் இந்த முளித்தயிர் பிசைந்து என்ற பாடல். அதாவது இன்றைக்கு என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே நிலவிய காலப்போய்தான் இந்த சங்க காலம் என்று சொல்லுவோம். என்ன சங்க காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வண்ணம், சங்க காலம்ன்றது கிறிஸ்துக்கு பின் ஒன்று தொடக்கம் 300 என்ன ஒன்று தொடக்கம், அதாவது சங்க காலம் என்று சொல்லப்படுகின்றது. சங்க காலம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சங்க காலம் சங்ககாலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்துக்கு பின் கிபி 1 தொடக்க 300 1 தொடக்க 300 காலப்பகுதியை தான் நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த சங்க காலம் என்று சொல்கிறாங்க. இந்த சங்க காலத்தில் வந்து தோன்றிய நூல்கள் சரியா தோன்றிய நூல்களை வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்கிறாங்க. இந்த 11 மேற்கணக்கு நூல்கள் தான் இங்கே தோன்றியது. அவ்வாறு தோன்றிய 11 மேற்கணக்கு நூல்களுக்குள்ள இந்த 11 மேற்கணக்கு நூல்களை 11 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். இந்த 11 மேற்கணக்கு நூல்கள் இந்த 11 மேற்கணக்கு நூல்களில் இந்த 11 மேற்கணக்கு நூல்களை நாங்கள் 8 தொகை 10 பாடலாக நாங்கள் பிரிக்கின்றோம். 8 தொகை 10 பாடலாக பிரிக்க 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் தோன்றியது. அவ்வாறு தோன்றிய அந்த 11 மேற்கணக்கு நூல்களுக்குள்ள தொகை நூல்களாக காணப்படுகின்ற கலித்தொகை, அதே மாதிரி குறுந்தொகை போன்ற நூல்கள் இங்கே காணப்படுகின்றது. அகநானூறு புறநானூறு என்று சொல்லி காணப்படுகின்ற அந்த தொகை நூல்களுக்குள்ள குறுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற
நூலில் காணப்படுகின்ற ஒரு பாடல் தான் இங்கே எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எந்த நூல் தந்திருக்காங்க? குறுந்தொகை என்ற பாடலில் காணப்படுகின்ற ஒரு பாடல் தான் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது வந்து கூடலூர் கிளார் என்பவரால் பாடப்பட்ட ஒரு பாடல். கூடலூர் கிளார் என்பதால் பாடப்பட்ட பாடல். இவருடைய பாடல், இந்த கூடலூர் கிளார் பொறுத்த சங்ககால புலவர்கள் ஒருவராக காணப்பட்ட இவருடைய இந்த சங்க பாடல்கள், இவருடைய நான்கு பாடல்கள் உள்ளன. இவருடைய இவரால் பாடப்பட்ட பாடலில் நான்கு பாடல்கள் அதில் உள்ளன. அப்போ இந்த பாடலில் வந்து இது வந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க செவிலித்தாயால் கூறப்பட்ட கூற்றாகத்தான் இந்த பாடல் காணப்படுகின்றது. இது முலித்தையர் பிசைந்து என்ற இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது? குடலூர்களால் பாடப்பட்ட இந்த பாடல் செவிலித்தாயினுடைய செவிலித்தாய் தன்னுடைய பெண்ணினுடைய நற்றாய்க்கு கூறுவதாக அமைந்திருக்கின்றது. அமைந்த ஒரு பாடல் தான் இது. அப்போ சங்க காலத்தை பொறுத்தவரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே இந்த இல்லறப்பாங்கலுக்குள்ள, அதாவது சங்ககால மக்களுடைய வாழ்க்கையினுடைய இல்லறப்பாங்கலுக்குள்ள நற்றாய் செவிலித்தாய் என்ற இந்த இரண்டு பாத்திரங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. இப்போ நற்றாய் என்றால் யார், செவிலித்தாய் யார் என்றால் யார் என்பது எங்களுக்கு தெரியவிடும். நற்றாய் என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் நாங்கள் என்று சொன்னாங்க நற்றாய் என்று. அந்த குழந்தையை வளர்க்கின்ற தாய் நாங்கள் செவிலித்தாய் என்று சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து என்ன சொன்னால், ஒரு செவிலித்தாய் தன்னுடைய வளர்ப்பு மகள், தன்னுடைய வளர்ப்பு மகள் புதிதாக திருமணம் முடித்து, என்ன புதிதாக திருமணம் முடித்த அந்த என்ன தன்னுடைய வளர்ப்பு மகள் தன்னுடைய கடிநகருக்கு செல்கின்றார். இப்போ கடிநகர் என்றால் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும். கடிநகர் என்று சொன்னால் அது நாங்கள் சொன்னாங்க, பெண் திருமணம் முடித்து பெண் திருமணம் செய்து கொண்டு வாழும் இல்லத்துக்கு பேர் தான் என்னது கடிநகர். கடிநகர் என்ற என்னது ஒரு பெண் திருமணம் முடித்து அவள் வாழுகின்ற அந்த இல்லத்துக்கு பேர் என்னென்று சொல்லப்படுகின்றது கடிநகர். அப்போ அங்கே தன்னுடைய வளர்ப்பு மகள் கடிநகரில் எவ்வாறு இல்லற பாங்கை நடத்துகின்றாள், எவ்வாறு இல்லற பாங்கை நடத்துகிறாள் என்பதை மறைந்து இருந்து பார்த்து அதை பார்த்து வந்து சொல்ல, அவளுடைய பெற்ற தாய் என்று சொல்லப்படும் நற்றாய்க்கு அவள் என்ன செய்வன்னு சொன்னால் அதை சொல்லுவாள். அப்படி ஒரு செவிலித்தாய் தன்னுடைய வளர்ப்பு மகள் கடிநகரில் எவ்வாறு தன்னுடைய இல்லற பாங்கை நடத்துகிறாள் என்பதை வந்து அவளுடைய நற்றாய்க்கு எடுத்து சொல்வதாக அமைந்த பாடல் தான் இந்த பாடல். இதை கூடலூர் கிளார் அவர்கள் பாடியிருக்கின்றார். இது வந்து செவிலித்தாயினுடைய கூற்றாக அமைந்திருக்கின்றது. செவிலித்தாயினுடைய கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அப்போ அந்த பாடல் என்ன பாடல் என்று சொல்லி நான் பார்த்தோம். அதான் சொன்னது, முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல் விரல் என்று சொல்லப்படுகின்றது. என்னது முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல் விரல் கழுவுரு கலிங்கம் கலா அது உடீக் குவளை உன்கண் குய்புகை கழுமத் தான் துளந்தட்ட தீம் புளிப்பாகர் இனிதென கணவன் உண்டலின் நுண்ணினி தின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது என்ன சொல்லுன்றால், ஒரு பெண் திருமணம் முடித்த என்ன இந்த பெண் திருமணம் முடிப்பதற்கு முன்பு வரையும் என்னது சமையலறை பக்கமே செல்லாத அந்த பெண் திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய கணவனிற்காக என்ன செய்கின்றால், முதன் முதலாக புலிக்குழம்பு, அதாவது என்ன தட்டு தான் துளந்தட்ட தீம் புளிப்பாகர், பாகர் என்றது குழம்பு புளிப்பவர், புலிக்குழம்பு ஒன்று என்ன செய்கின்றால் வைத்து கொடுக்கின்றான், வைத்து கொடுக்கின்றான். முதன் முதலாக அவள் தன்னுடைய கைகளால் சமைத்து தன் கணவனுக்கு கொடுப்பதாக அமைந்த அந்த கொடுக்கின்ற போது அவள் அந்த அந்த பாகர் அதாவது அந்த புலிக்குழம்பை உண்ட கணவனினுடைய உண்டபின் அந்த கணவன் சொன்ன பதிலும் அதனால் அவள் அடைந்த மகிழ்ச்சியும் தான் இங்கே எடுத்து காட்டப்படுகின்றது. எப்படி அவள் அந்த புலிக்குழம்பை தயார் செய்கின்றாள் என்பதையும் அதை உண்ட கணவன் என்ன சொல்லுகின்றான் என்பதையும் அவன் சொன்ன பதிலை கேட்டு அவளுடைய முகம் எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் இந்த பாடல் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். அதாவது என்ன செய்கிறார், முதன் முதல் தன் கடிநகருக்கு வந்த அந்த பெண் என்ன செய்கிறாள், தன் கணவனுக்காக என்ன வெளியே சென்ற கணவன் உணவுக்கு மதிய உணவுக்கு சாப்பிட வருகின்ற போது என்ன செய்கிறான், அவனுக்காக தானே தன் கையால் சமைத்து உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாள், அவனுக்கு விருப்பமான தன் கணவனுக்கு விருப்பமான
உணவை அவள் என்ன செய்கிறாள், சமைக்க முற்படுகின்றாள். அதுதான் தீம் புலி பாகரண்ட. இந்த புலிக்குழம்பை அவள் என்ன செய்தால், தன் கணவனுக்காக தயார் செய்கின்றாள். அப்படி அவள் தயார் செய்கின்ற போது எவ்வாறு அவள் அதையெல்லாம் தயார் செய்கிறாள் என்று சொல்லி தான் இங்கே பாருங்க. பாருங்க, முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல் விரல். அதாவது என்ன செய்கிறாள், தன் முதல் முதலாக அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், கணவனுக்காக உணவு தயாரிப்பதற்காக என்ன செய்கிறார், முதல் முதல் தான் புளிக்குழம்பு தயாரிப்பதற்காக அவள் என்ன செய்கிறாள், முனைகின்றாள். அப்போ இந்த புளிக்குழம்பு தயாரிப்பதற்காக என்ன செய்ய சொன்னால், முழித்தயிர், முழித்தயிர் என்று சொன்னால் கட்டித்தயிர், சரியா, தனது ஒரு கட்டித்தயிரை எடுத்து என்ன செய்கிறாள், காந்தல் மெல் விரலால் என்று சொல்கின்றாள். என்ன காந்தல் மலர் போன்ற தன்னுடைய மென்மையான விரல்களால் அவள் என்ன செய்கிறாள், அந்த புளிக்குழம்பை அப்படி என்ன செய்ய, சரி, அந்த தயிரை என்ன செய்கிறாள், கடைகின்றாள், பிசைகின்ற என்ன கட்டித்தன் என்ன தன் கணவனுக்காக உணவு சமைக்க வேணும் என்று சொல்லி எண்ணிய என்ன அந்த தலைவி என்ன செய்தால், கட்டித்தயிரை என்ன தன்னுடைய காந்தல் போன்ற மென்மையான விரல்களால் பிசைந்தாள். அப்படி அவள் என்ன அந்த தயிரை பிசைகின்ற போது, மென்விரல் அந்த கயிறை பிசைகின்ற போது, கழுவுரு கலிங்கம் கலா என்ன, அவள் தான் அணிந்திருந்த ஆடை, அவள் அணிந்திருந்த ஆடை கலிங்கம்ன்றது பட்டு ஆடை, கலிங்கம் சொன்னால் கழுவுரு, அவளுடைய உடலை தழுவி என்ன அவளுடைய ஆடை இருந்த அந்த தன் உடலின் மேல் இருந்த அந்த கழுவுரன் சொல்லப்படுகின்ற அந்த ஆடை பட்டாடை, கலிங்கம் சொல்லப்படுகிற அந்த பட்டாடை உயரக ஆடையில் அப்படி என்ன சென்று அவளுடைய உடலிருந்து மென்மையாக அது அப்படியே என சரிந்து விழுகின்றது, சரிகின்றது. உடனே என்ன செய்கிறாள், அந்த ஆடையை சரி செய்வதற்காக அந்த ஆடையினுடைய பெருமதியை பற்றி எதுவுமே கவலைப்படுகிறார், உயரகர் பட்டாடு, உயரக பட்டாடு அதை பற்றி கவலைப்படுகிறார். அந்த தயிர் பிசைந்த கைகளாலே என்ன செய்கின்றாள் என்று சொன்னால், அந்த ஆடையை சரி செய்து விடுகின்றார். அது கலண்ட பிக்கிலே விழாமல் சரி செய்து என்ன விழுகின்றார், ஆடை தன் கைகளாலே என்ன கலி சரி செய்து விடுகின்றார். அப்படி அதை ஒன்று செய்கின்றாள். அதை ஒரு கலனை ஒரு ஈக்கன் சொல்ல வருது. அது மாதிரி குவலை உண்கண் குயிப்புக கழுமை. அந்த தீம் புளிப்பாகரை தயில அமைந்த புளிப்பாகரை அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால், தாளித்து கொண்டு இருக்கின்ற புளிப்பாகருக்கு மட்டுமான விடயங்களை தாளித்து கொண்டு இருக்கின்றான். அப்படி அவள் தாளித்து கொண்டிருக்கின்ற போது அந்த தாளிப்பு குயிப்புகைன்றது தாளிப்பு புகை, குய்யன்றது தாளிப்பு, தாளிப்புகின்ற வருகின்ற அந்த புகை பொண்ணு செஞ்சினால் குவளை உண்கண் குயிப்புகை கழுமை. அவள் தாளித்து கொண்டு இருக்கிறதால வருகின்ற அந்த புகை தாளிப்பு புகையானது என்ன செஞ்சால் அவளுடைய குவளை உண்கண், அவள் குவளை போன்ற அழகிய மை தீட்டப்பட்ட அந்த அவளுடைய கண்களில் பட்டு வருத்த, அதை அவள் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. எப்படி அவளுடைய குவளை போன்ற அழகான மை தீட்டப்பட்ட கண்களில் அந்த தாளிப்பு புகை பட்டு அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகின்ற, கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. அவள் அதையும் பொருட்படுத்தாமல் தான் துளந்தட்ட தீம் புளிப்பாகர் என்ன தன்னுடைய கைகளால் என்ன முதன் முதலாக தான் செய்கின்ற அந்த புலிக்குழம்பினுடைய சுவை கெட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கின்றால், அதையும் பொருட்படுத்தாமல் மிகவும் என்ன தன்னுடைய அந்த சுவை அந்த புளிக்குழம்பினுடைய சுவை கெட்டுவிடக்கூடாதுன்னு சொன்னால் பார்த்து பார்த்து அதை துளாவி சமைக்கின்றாள். பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள்னு சொன்னால், தன்னுடைய ஒன்று அவளுடைய தான் அணிந்திருந்த அந்த பட்டாடையினுடைய பெருமதி தெரியாமல், இது பெருமதியையும் பொருட்படுத்தாமல் அந்த தான் பிசைந்த தயிர் பிசைந்த கைகளை அந்த பட்டாடைகளால் நலிவிடுகின்ற சரி செய்து விடுகின்றால் அந்த பட்டாடையில் என்ன சேர்ந்த கைகளையும் துடைத்து கொள்கின்றாள். அது மட்டும் இல்லாமல் அந்த புலிக்குழம்புக்காக அவள் தாளிப்பு செய்கின்ற போது அந்த தாளிப்பின் காரணமாக ஏற்பட்ட புகையினால் அந்த புகை அவளுடைய கண்களில் பட்டு அந்த கண்களில் வருத்தத்தின எரிச்சலை ஏற்படுத்தியது போதும் அதை பற்றியும் அவள் கவலை கொள்ளாது. அந்த புலிக்குழம்பினுடைய சுவை கெடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து துளாவி துளாவி அதை சமைக்கின்றார். அவ்வாறு சமைத்த அந்த உணவானதை இனிதென கணவன் உண்டலின், இனிதென கணவன் உண்டலின்,
அந்த புலிக்குழம்பை உண்ட, அதை உண்ட கணவன் இனிதென கூற, இனிதென கூற, நுண் இனிதின் மகிழ்ந்ததன்று ஒண்ணுதல் முகனே. என்னதான் அப்படி அவன் கூறி அந்த இனிமையாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவன் அந்த புலிக்குழம்பினை என்ன அவன் உண்டுகின்ற போது, அவன் அவை சாப்பிடுகின்ற போது இனிது என கூறி விரிப்புனே உண்பதுனா ஒளி படைத்த உன் பாருங்கள் அவருடைய கண்கள் நுண் இனி தினி மகிழ்ந்தது ஒன்றுதன் முகனே. அப்படி அவர் சொன்ன உடனே அவருடைய முகமெல்லாம் அப்படி ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது. என்ன பிரகாசித்தபடி அவருடைய அந்த முகம் பட்ட அந்த அழகிற்கே ஒரு தனி அழகு. ஏனென்று சொன்னால் அவள் அந்த புளிக்குழம்பை தயாரிப்பதற்காக அவள் பட்ட அவந்த அவ்வளவு கஷ்டங்களும், அவ்வளவு கஷ்டங்களை நான் முதன் முதலாக சமைத்தவள் அதை பார்த்து பார்த்து சமைத்த போதும் அந்த புகையால் ஏற்பட்ட வருத்தம் என்றெல்லாம் அவள் மிகவும் வருந்தி அதை சமைத்தவள். அப்படி அவள் சமைத்த அந்த உணவை கணவன் விருப்புடன் உண்டு மகிழ்ந்ததன் விளைவு என்ன மகிழ்ந்தான், மகிழ்ச்சியாக அதை உண்டதன் விளைவு இனிதென அவன் சொன்னவுடன், இனிதாக இருக்கின்றதை நான் சொன்னவுடன் தான் அதுவரை அந்த உணவை சமைப்பதற்கு அப்பட்ட கஷ்டமெல்லாம் அந்த நொடிப்பொழுது எல்லாம் மறைந்து அவளுடைய முகம் எப்படி சொன்ன அங்கு அப்படியே பூரித்து போய் விட்டது. மிக அழகாக அப்படியே பூரித்து அழகாக பிரகாசமாக காணப்பட்டவள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள் என்று என்ன தன்னுடைய வளர்ப்பு மகளினுடைய இல்லற பாங்கினை தன் அவளுடைய நற்றாய்க்கு செவிலித்தாய் வந்தெடுத்து கூறுகின்றாள். அவ்வாறு பேசுகின்றாள் அப்படியே புகழ்ந்து பேசுகின்றாள் என்றார். தன்னுடைய மகளினுடைய இல்லற அழகினை பார்த்து புகழ்ந்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாருங்கள் என்ன அழகாக அந்த கூடலூர்களால் ஒரு மனைவியினுடைய இல்லற பாங்கினை மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்படி வெளியே சென்றன கணவனுக்காக முதன் முதலாக என உணவு சமைத்த தலைவி, தன் தலைவனுக்காக உணவு சமைத்த தலைவி அதை பார்த்து பார்த்து சென்றால் அந்த உணவை சமைக்கின்றார். அவ்வாறு சமைக்கின்ற போது தாளிப்பினால் ஏற்பட்ட புகை அவளுடைய கண்களில் என்ன வருத்தி எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. ஏற்படுத்த போதும் அதை பற்றியும் அவள் கவலைப்படவில்லை. மற்ற தான் அணிந்த ஆடையினுடைய பெருமதி இவ்வளோ உயரக பட்டாடை, அதை கூட அவள் இப்போ அந்த பட்டாடையினுடைய பெருமதியை பற்றி கூட அவள் யோசிக்கவில்லை. என்றால் தான் சமைத்த அந்த உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவளுடைய கவனம் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்த அந்த உணவு, அந்த புளிப்பாக அந்த சுவையான அந்த இனிப்பான அந்த புளிக்குழம்பு என அந்த உணவு சமைத்த அந்த உணவானது உண்ட கணவன் அதை மகிழ்வாக சொன்னவுடன் என்ன அந்த மகிழ் அவன் இனிது என்று சொன்ன உடனேயே அவளுடைய முகம் மகிழ்ச்சியினால் என்னது எல்லையற்ற அளவுக்கு அப்படியே பூரித்து போய் காணப்படுகின்ற அழகுதான் தனி அழகு என்று அந்த தலைவியினுடைய இல்லறப்பாங்கினை மிக அழகாக இங்கே எடுத்து காட்டுகின்றார் கவி கூடலூர் கிழார். பாருங்கள் சங்க காலத்தில் என்ன சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்களினுடைய இல்லற பாங்கின் அழகினை, இல்லற பாங்கினுடைய அழகினை மிக அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார் கவிஞர். என்ன எடுத்து காட்டியிருக்கின்றார் கவிஞர். அப்போ இந்த முதலாவது பாடலில் எவ்வாறு ஒரு தலைவியினுடைய இல்லற பாங்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை இந்த பாடலினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இனிது என என்ற அந்த பாடலினூடாக அதாவது மொழி தயிர்ப்பு செய்த காந்தல் மெல்விரலால் கழிவுறு கலங்கம் கலாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கலுமத் தான் துலன் தட்ட தீம்புளிப்பாகர் இனிதென கணவன் உண்டலில் நுண்ணினிதின் மகிழ்ந்ததன்று ஒண்ணுதல் முகனே. அதாவது என்ன செய்த தலைவி தன்னுடைய தலைவனுக்காக
முதன் முதலாக சுவையான புளிக்குழம்பு ஒன்றை தயாரிக்கின்றாள். அவ்வாறு அவள் தயாரிக்கின்ற போது அந்த புளிக்குழம்புக்கு தேவையான அந்த கட்டி தயிரை எப்படி கைகளாக செய்கின்றாளாம், காந்தல் மெல்வில, காந்தல் பூங்கள் தெரியும், மிகவும் மென்மையான பூக்களில் பூக்களே மென்மையானது, அதிலே மிகவும் மென்மையான பூ இந்த காந்தல் மலர். அப்போ காந்த மலர் போன்ற மென்மையான தன்னுடைய கைகளால் அந்த கட்டி தயிரை பிசைகின்றார். அது மட்டுமில்லாமல் என்ன பிசைகின்ற போது அவருடைய உடல் மேனியில் இருந்த நழுவிய அந்த பட்டாடை ஏ கூட சரி செய்வதற்காக தயிர் பிசைந்த கைகளாலே அதை சரி செய்கின்றார். அதுவளுக்கு அவளுடைய நோக்கம் எது, தான் செய்கின்ற உணவு சுவையாக வர வேண்டும் என்பதை மட்டும்தான் அவளுடைய கவனம் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த உணவை தயாரிக்கின்ற போது தாளிப்பை அவள் மேற்கொள்கின்றாள். தாளிப்பை மேற்கொள்கின்ற போது தாளிப்பினால் ஏற்பட்ட புகை வந்து அவளுடைய மைதீட்டப்பட்ட அழகிய குவளை மலர் போன்ற அந்த கண்களில் பட்டு எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. அதையும் அவள் அந்த வருத்தத்தையும் அவள் கவனத்தில் கொள்ளாது. தான் செய்கின்ற உணவு மட்டும் சுவையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்து பார்த்து அதை துளாவி துளாவி அந்த உணவை சமைக்கின்றார். அவ்வாறு சமைத்த அந்த உணவை உண்ட கணவன் இனிதென கூற அந்த நொடியே, இனிது என கூறிய உடனே அதுவரையும் அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே அந்த நொடி பொழுதே மறைந்து அப்படியே முகம் முழுக்க பூரித்து போய் மகிழ்ச்சியாக அவளுடைய முகம் பிரகாசித்த அழகை தனிய கவிஞர் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். குழுக்களுமே எடுத்து காட்டுகின்றார். இதுதான் இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற விடயம். இது ஒரு இல்லற தலைவியினுடைய இல்லற பாங்கினை, இல்லற பாங்கினை குறுந்தொகையில் கூடலூர் கிழார் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். கூடலூர்கிழார் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இங்கே இதில் ஒரு தலைவியினுடைய இல்லற பாங்கு, சரியா? அப்போ இதில் வரக்கூடிய சில அரும்பத விளக்கங்களை தான் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று என்னது, முழித்தயிர் நன்கு தோய்ந்த கட்டித்தயர் அல்லது முற்றிய நல்ல சிறந்த கட்டித்தயர், கலிங்கம் பெருமதியான பட்டாடை, குய் என்றது தாளிப்பு, கழும என்பது நிறைய, பாகர் என்பது குழம்பு, சரியா? பாகர் என்பது குழம்பு சொல்லப்படுகின்றது, சரி? அப்போ இதான் இதில் சொல்லப்படுகின்ற அரும்பதங்கள் சிலதுன்றாங்க பார்த்துங்க. சரி, இதில் வரக்கூடிய சில கேள்விகளை பாருங்கள். இப்பாடலில் தலைவனிடத்தில் தலைவி கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? அழகான கேள்வி. என்ன தலைவனுடைய என்ன தலைவன் மீது தலைவி கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது, தலைவனது தலைவி கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி பாருங்கள். எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்கள். தன்னுடைய என்ன தலைவனுடன் புதிதாக கடிநகரில் வாழ வந்த அந்த பெண், என்ன பெண் இல்லை தலைவி, தலைவி தலைவனுடன் வாழ்ந்த தலைவி, கடிநகரில் வாழ்ந்த தலைவி, அதுவரையும் சமையலறை பக்கமே செல்லாதவள், என்ன சமையலறை பக்கம் திருமணம் முடிக்கும் முன்பு வரைக்கும் சமையலறை பக்கமே செல்லாத அந்த தலைவி தான் திருமணம் முடித்த உடனேயே தன் தலைவனுக்காக என்ன செய்கின்றாள்னு சொன்னார், புளிக்குழம்பு ஒன்று தயாரிக்கவும் தன் கைகளாலேயே தன் கணவனுக்கு சமைத்து பரிமாற வேண்டும் என்று எண்ணுகின்றார். என்ன பரிமாற வேண்டும் என எண்ணுகின்றார். அப்படி அவள் பரிமாற வேண்டும் என்று எண்ணினால் தான் முதலாக சமைக்கின்ற அந்த உணவு, தான் முதலாக சமைக்கின்ற அந்த உணவு சுவை மனம் கெட்டுவிடக்கூடாது, அதனுடைய சுவைய மனமும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கின்றாள், பார்த்து பார்த்து அதை என்ன செய்கின்றாள், அவள் சமைக்கின்றாள். அப்படி அவள் சமைக்கின்ற போது எவ்வாறு அதை பாருங்கள், தன் சமைத்த அந்த உணவை வெளியில் சென்ற தலைவன் வந்து உண்ணுகின்ற போது அவன் அதை மகிழ்வுடன் உண்ண வேண்டும் என்றால், இதுவரைக்கும் தன்னுடைய வீட்டில் தன் தாயினுடைய சமையலில் உண்டு வந்த அந்த
தலைவன் முதன் முதலாக தன்னுடைய தான் சமைத்த உணவை உண்ண முற்படுகின்றான் என்பதனால் அந்த உணவை அவன் பக்குவமாக மிகவும் சுவைத்து ரசித்து உண்ண வேண்டும் என்று அவள் எண்ணுகின்றான். ரசித்து உண்ண வேண்டும் என்று அவள் எண்ணுகின்றான். ஏன் அந்த உணவே நாளின் தன் கணவன் மனம் வருந்த கூடாது என்று அவளுடைய நோக்கம் அங்கே தெரிகின்றது. மனம் வருந்த கூடாது என்று அவளுடைய நோக்கம் அங்கே புலப்படுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தலைவியான தன் தலைவனிடம் கொண்ட அன்பு அதிலே எடுத்துக்காட்டப்படுகின்றது உண்டு. அடுத்தது தன் தலைவனுக்காக தான் செய்த உணவு சமைக்கின்ற போது அந்த அவள் சமைத்த அந்த உணவினால் என்ன செய்கின்றன சொன்னால் உணவை சமைக்கின்ற போது ஒன்று அந்த தாளிப்பினால் ஏற்பட்ட புகை அவள் கண்களில் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. ஏற்பட்டு அவளுடைய கண்களை வருத்து செய்கின்றார். மைதிட்டப்பட்ட அழகிய குவளை மலர் போன்ற அவளுடைய கண்களில், ஆனால் அந்த எரிச்சல் கூட அந்த புகைப்பட்டதால் கண்களில் ஏற்பட்ட எரிச்சல் கூட அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தான் அந்த கண்களில் அந்த எரிச்சலை தான் சிந்தித்தால் தான் சமைக்கின்ற அந்த உணவினுடைய பதம் கெட்டுவிடும். அதனால் உணவு சுவையற்று போய்விடும். ஆகவே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த குழம்பு தான் தயாரிக்கின்ற அந்த புளிக்குழம்பு சுவையாக வர வேண்டும் என்பதற்காக அதை பார்த்து பார்த்து துளாவி துளாவி என்ன செய்தால் சமைக்கின்றார். ஏன் அந்த உணவு தன் தலைவனைக்குரிய விருப்பமான உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக, விருப்பமான உணவாகவே அமைய வேண்டும் என்பதற்காக அவள் பார்த்து அதை சமைக்கின்றாள். அந்த உணவை பார்த்து பார்த்து சமைக்கின்றாள். இந்த வெளியே சென்றவன் களைத்து வருவான், ஆகவே அவன் களைப்பும் போக்க வேண்டும். அடுத்தது வெளியே சென்றிருந்த களைப்பும் போது அதை அவன் ரசித்து உண்ண வேண்டும் என்றது. தான் சமைக்க உண்ணுகின்ற உணவை அவன் ரசித்து உண்ண வேண்டும் என்பதற்காகவே அவள் அந்த உணவை பார்த்து பார்த்து சமைப்பதிலிருந்தும் தலைவியினுடைய அன்பு வெளிப்படுகின்றது. நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த செயல்கள் ஒன்றது அந்த உணவை தயாரிக்கின்ற போது தான் அணிந்த பட்டாடையின் பெருமதியை பெற்றிய ஜோசி கமலதே தயப்பி செய்த கரங்களை அந்த பட்டாடையிலே ஒன்று துடைத்து கொள்கின்றார். அந்த சரிகின்ற போது அந்த கைகளாலே அந்த ஆடையை சரி செய்தும் விடுகிறார் என்று அவளுக்கு பெருமதி, ஆடையின் பெருமதியை பற்றியில் தான் செய்கின்ற உணவு சரியாக வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ஒன்று அடுத்தது அந்த உணவை தயாரிக்கின்ற போது ஏற்பட்ட புகை அவள் கண்களில் வருத்துகின்றது. கண்களில் வருத்தி அவள் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. அதுவும் பற்றி அவள் கவலைப்படவில்லை. ஏன் அந்த உணவு சுவையாக வர வேண்டும் என்பதற்காக. அப்படி அவள் தயாரித்த அந்த உணவை உண்ட கணவன் அந்த உணவை இனிது இனிது என கூறி உண்டான். அது இனிது இனிதாக இருக்கு, இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அவன் அந்த உணவை உண்டதும் அந்த நொடியே அவன் இனிதென்ற சொன்ன அந்த நொடியே அவள் அதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து அவளுடைய முகம் பிரகாசித்து மகிழ்வாக அதுவரை இல்லாத அழகொண்டு அவளுடைய முகத்திலே அங்கே தெரிகின்றது. அப்போ பாருங்கள், அப்போ இவ்வளவு தூரம் தலைவி அவன் மீது தன் தலைவன் மீது அன்பு வைத்திருக்கின்றாள் என்பதை இதுவே எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு எடுத்து காட்டுவதன் ஊடாக தலைவன் மீது தலைவி கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்றார் கவிஞர். குரலுக்குள்ளார் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். ஏன் தான் நினைத்தது என்ன, தான் நினைத்த அந்த உணவு தனக்கு தன் கணவனுக்கு ஏற்ற மாதிரி அமைந்து விட்டது
என்பதை உணர்ந்த என்ன அந்த அவனுடைய அந்த வார்த்தையின் ஊடாகவே அவள் உணர்ந்து கொண்டது தான். இதன் மூலமாக அவனுடைய அன்பை அவள் வெளிப்படுத்துகின்றான். இப்படியாக அவனுடைய அன்பை அவள் அங்கே வெளிப்படுத்துகின்ற விதத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரிதான பள்ளியினம். அப்போ இது அவளுடைய அன்பு வெளிப்படுகின்ற விடம். ஏன்டா அந்த உணவு கெட்டுவிடக்கூடாது என்று கருதி அவள் செய்த அந்த உணவினுடைய வெளிப்பாட்டின் மூலமாகவே அவள் தலைவி தன் தலைவன் மீது கொண்ட அன்பு வெளிப்படுத்துகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது, முழி தயிர் பிசைந்த காந்தல் மேல் விரல். இவ்வடியில் வெளிப்படப்படும் அணிச்சிறப்பு என்னன்னு, காந்தல் மலர் போன்ற விரல்கள். காந்தல் மலர் போன்ற விரல்கள் உவமை அணி கையாண்டிருக்கிறார். இந்த இதில் கையாளப்பட்டுக்கின்றது உவமை அணி. காந்தல் மெல் விரலால், காந்தல் போன்ற விரல், மெல்லிய விரல், மென்மையான விரல்கள். என்ன மென்மையான விரல்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அவருடைய காந்தல் மலர் போன்ற, காந்தல் மலர் போன்ற உவமை அணி அவர் இங்கே கையாண்டு எடுத்துக்காட்டுகிற. இந்த உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை. இந்த உவமானம் காந்தல், உவமேயம் தலைவியினுடைய விரல்கள், பொதுத்தன்மை மென்மை என்றால் காந்தல் மலர் உங்களுக்கு தெரியும், மென்மையான மலர். அப்போ அதோடைய இந்த இதழ் இவ்வளோ மென்மையாக இருக்குமோ அதே போல் இந்த தலைவியினுடைய கை விரல்களும் மிகவும் மென்மையானவை என்பதை தான் நீங்க எடுத்து காட்டியிருக்கின்ற. இது இந்த பாடலுடைய நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள். அடுத்து அதில் பார்க்கக்கூடிய தலைவியினுடைய செயற்பாட்டினூடாக வெளிப்படும் இல்லறப்பாங்கை விளக்கு. அப்போ தலைவியினுடைய செயற்பாட்டினூடாக வெளிப்படுகின்ற இல்லறப்பாங்க நாங்கள் பார்த்தோம். சேதன் ஆகவே பிள்ளைகளே, அப்போ இதுவரைக்கும் நாங்கள் என்ன பார்த்தினாங்க, இனிது என என்ற அந்த பாடலின் ஊடாக என்ன தலைவியினுடைய இல்லறப்பாங்கை நாங்கள் பார்த்த விதம் பார்த்துருக்கணும். சரிதானே? ஆகவே மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.